அனைவருக்கும் வணக்கம். நம்ம 20-ஆம் நூற்றாண்டில் கவிதை மரபு கவிதையிலிருந்து புதுக்கவிதையாக வடிவம் பெற்றது. யாப்பு சட்டகத்துக்குள்ள ஒரு கட்டமைப்புக்குள்ளே எழுதப்படுறது தான் இந்த மரபு கவிதைகள்லாம் வந்து. அந்த மரபு கவிதைகளை உடைத்து யார் வேண்டுமானாலும் அவங்களுக்கு இந்த மொழியை எழுத சொல்ல தெரிஞ்சால் போதும், அப்படி யார் வேண்டுமானாலும் புதுக்கவிதை எழுதலாம் அப்படின்ற மரபு நமக்கு 20-ஆம் நூற்றாண்டில் வளர்ந்து இன்றைக்கு வரைக்கும் வளர்ச்சி பெற்றிருக்கிறது. மேலை நாட்டில் இருக்கக்கூடிய பல கவிதை வடிவங்கள் நம்மகிட்ட தாக்கத்தை உருவாக்கின்றன, நிறைய நமக்குள்ள தாக்கத்தை பண்ணியிருக்குது. அப்படி உருவான சில கவிதை வடிவங்களில் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் முதல் கவிதை வடிவம் லிமரைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மகாகவி கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் தொடர்ச்சியாக இப்படி பல்வேறு கவிதை வடிவங்களை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க ஐயா அவர்கள் வந்து. அப்படி அவர் அறிமுகப்படுத்தினால் லிமரைக்கு என்கிற ஒரு கவிதை வடிவமும் குறிப்பிடத்தக்கதாக நமக்கு அமைகிறது. இது பாருங்கள், முதல் அடியில் இருக்கக்கூடிய இறுதி சொல்லும் கடைசி அடியில் இருக்கக்கூடிய இறுதி சொல்லும் ஒரு இயல்புவாக அது அமையும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து. வறுமையில் வாடி நொந்து இறந்தார் சிரிப்பு நடிகர், அவருக்காய் ஆளில்லை அழுதிட வந்து அப்படின்னு முடிக்கிறார். பாருங்க, நொந்து வந்து. வறுமையில் வாடி நொந்து இறந்தார் சிரிப்பு நடிகர், அவருக்காய் ஆளில்லை அழுதிட வந்து. இந்த இதெல்லாம் நான் பொருள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அடுத்து இரண்டாவது கவிதை, ஒரு இரண்டாவது கவிதை. பாதை நடுவில் நடந்தான் வண்டி மோதி செத்தான், பிணமாய் பாதையோரம் கிடந்தான். பாருங்களான், நடந்தான் கிடந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை நிறைவு செய்கிறார். அப்போ பாதை நடுவில் நடந்தால் வண்டி மோதி சாவறான், பிணமாக பாதையோரமே கிடந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகாக ஒரு எல்எல் துணியோடு அதை பேசுகிறார் வந்து. அதை வந்து மூன்றாவது, தாமரை பூவில் நின்று வண்டை விரட்டி தவளை சொன்னது இசை மிக நல்லதென்று, நின்று நல்லதென்று அப்படின்னு முடியுது. தாமரை பூவில் நின்றுக்கிட்டு அதில் ரீங்காரமிடும் வண்டு, வண்டோட இசை பெரு ரீங்காரம், அதை விரட்டிட்டு தவளை சொல்லித்தான் அது கத்துற கற்று தெரியும். தவளை கத்துறது இசை ரொம்ப நல்லதுன்னு சொல்லித்தான் தவளை வந்து. இப்படி ஒரு ஒரு நகைச்சுவை துணியோடு சொல்லக்கூடிய ஒரு கவிதை மரபாக, அதே சமயம் அதுக்குள்ள ஆழமான கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு கவிதை வடிவமாக இந்த கவிதை வடிவம் லிமரைக்கு இருந்திருக்கிறது என்பதை ஈரோடு தமிழன்பன் அவர்களுடைய இந்த லிமரைக்கு கவிதைகளின் வழியாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இரண்டாவது, ஹைக்கு என்கிற ஒரு கவிதை வடிவம். இது எல்லாருக்கும் தெரியும், ஜப்பானிய கவிதை வடிவங்களில் முக்கியமான கவிதை வடிவம் ஹைக்கு என்கிற கவிதை வடிவம். 3 அடிகளில் சுருக்கமாக அப்படியே பொட்டில் அடித்தா போல் சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, நறுக்கு தெரிச்சா போல் சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் இந்த கவிதையை கவிஞர் மு முருகேஷ் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். மிக குறிப்பிடத்தக்க ஒரு கவிஞர், சிறார் இலக்கியம் குறித்து தொடர்ந்து எழுதி வருபவர். அவர் வந்து ஹைக்கூலையும் மிகச்சிறந்த கவிஞராக இருந்திருக்கிறார், இருந்து கொண்டிருக்கிறார், பயணித்து வருகிறார், தொடர்ந்து புத்தகங்கள் எழுதிட்டே இருக்கிறார் வந்து. அவர் முதல் ஹைக்கு பாருங்களேன். நேற்றே செத்துப்போனான் தோட்டக்காரன், இன்று செடியில் புதிதாய்ப்பூ. இந்த 3வது வரியில் வச்சு முடிக்கிறார் பாருங்கள் கவிதையை. நேற்று செத்து போயிட்டான் அந்த தோட்டக்காரன், ஆனால் இன்றைக்கி பார்ப்பா அந்த செடியில் புதுசாக பூ பூத்துருக்குது, அவனுக்கு வைக்கப்பட வேண்டிய பூ மாதிரி அது மாறிடுச்சு. ரொம்ப அழகாக எழுதுகிறார். 2வது பாருங்கள், ஒரு சமூகம் சார்ந்த சிக்கல்களை 3 வரிக்குள்ளே பேச முடியுமா? சோறு போட்ட நிலமெங்கும் கொட்டப்படும் பூச்சிக்கொல்லிகள், முதல் பலி மண்புழு, விவசாயிகளுடைய தோழன் மண்புழு அப்படின்னு சொல்லுவாங்க. நிலத்தை நோண்டி நோண்டி மண்ணை பக்குவமாக்கி விவசாயத்துக்கு பெரிய அளவில் உதவி செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த சோறு போட்ட நிலமெல்லாம் இந்த பூச்சிக்கொல்லிகளை போட்டு கொட்டி விவசாயிகளுடைய நண்பனாக இருந்த அந்த மண்புழுவை தான் முதல்ல சாவடிச்சிங்க அப்படின்னு சொல்லி இந்த கவிதையில் அவர் பதிவு செய்கிறார். எவ்வளோ ஒரு ஒரு சமூகம் சார்ந்த சிந்தனையை வலுவாக நிலைநிறுத்தக்கூடிய ஒரு அற்புதமான கவிதை பாருங்கள். அந்த ஒரு ஹைக்கு 3 வரி தான், 3 அடிகளில் சொல்லி முடிச்சிட்டார். அடுத்து, நிலவை தொலைத்து விட்டு இருண்டு கிடக்கிறது நீர் வற்றிய கிணறு. நிலவுடைய அந்த வெளிச்சம், அந்த நிலவுடைய காட்சி அப்படியே அந்த
கிணத்துடைய தண்ணியில் போய் படும். அதுக்கு பார்த்தா தெரியும், அற்புதமாக இருக்கும். சில நேரத்தில் அப்படி வானத்துலேருந்து பார்க்குறப்ப, கீழேருந்து நிலவு இப்போ கிணத்துக்குள்ளே பார்க்குறப்ப, ஏய் கிணத்துக்குள்ளே நிலா கிடக்குதுரா அப்படின்லாம் சொல்லி விளையாடுவாங்க. அதை ஒரு 3 அடிகளில் சொல்கிறாரு, நிலவை துளைத்து விட்டு இரண்டு கிடக்கிறது நீர் வெற்றிய கிணறு. இந்த 3வது அடி தான் நீர் வற்றி போன அந்த கிணத்துல இன்றைக்கி நிலவை காணும், அதனால் அந்த கிணறு இருண்டு கிடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒரு ஹைக்கூ என்பது 3 அடிகளில் அது எல்லாவற்றையும் பேசக்கூடிய ஒரு அற்புதமான வடிவமாக இருந்திருக்கிறது என்பதை மு முருகேஷ் அவர்களின் கவிதை வழியாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. 3வது கவிதை வடிவம் சென்றியு. இதை நகை துளிப்பா நகைப்பா அப்படிலாம் அதோடைய பேர்களை வந்து சொல்கிறாங்க. மாமத யானை, ஒரு பேராசிரியர் மணிகண்டன் அவர்கள் தான் இந்த கவிதை வடிவங்களில் தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டு இருக்கிறார். வந்து கவிஞர் ஈரோடு தமிழ்மனையாவும் இதில் வல்லவர். ரொம்ப சிறப்பான பல கவிதைகளை ஐயா அவர்களும் எழுதியிருக்கிறார்கள். வந்து மாமத யானை அவர் பாருங்களேன், ஊர் சுற்றும் பிள்ளையின் வேலைக்காக கோயில் சுற்றும் அம்மா. ரொம்ப உளவு நகைப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால் ஒரு சிரிப்பை வரக்கூடிய, சிரிப்பை வர வைக்கக்கூடிய, சிந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான கவிதையாக அது அமைது. ஊர் சுற்றும் பிள்ளையின் வேலைக்காக கோயில் சுற்றும் அம்மா. 3 அடியில் முடிஞ்சு போச்சு பாருங்க. அசைகளால் கட்டமைக்கப்படுகிறது, 5 அசை 7 அசை மீண்டும் 5 அசை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை வந்து அப்போ அந்த அமைப்புக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. அப்போ ஊர் சுற்றக்கூடிய பிள்ளையுடைய வேலைக்காக இந்த அம்மா கோயில் கோயிலாக சுற்றிகிட்ருக்குப்பா அப்படின்னு சொல்லி 3 அடிகளில் அழகாக முடிக்கிறார். 2வது பாருங்கள், நம்ம கல்லை கண்டா நாயை காணோம், நாயை கண்டா கல்லை காணோம் அப்படின்னு பொதுவாக சொல்லுவோம், பழமொழி சொல்லுவாங்க. இவர் எழுதுகிறாரு புதுமொழியாக சென்றியுள்ள, கல்லும் இருந்தது நாயும் இருந்தது ஆனால் கை உடஞ்சி போன நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க ஒரு நகைச்சுவைக்கான ஒரு தன்மையோடு அதை அவர் பதிவு செய்கிறார். 3வது கவிதை, எவ்வளோ ஒரு வலி பாருங்களேன், எவ்வளோ ஒரு அற்புதமான வலியை உள்ளே சுருகிறார் பாருங்கள் அந்த கவிதைக்குள்ளே. வந்து அன்னையும் பிதாவும் படித்து கொண்டிருக்கிறது அனாதை குழந்தை. இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? அம்மாவையும் அப்பாவையும் புத்தகத்தில் படிச்சுக்கிட்டு இருக்குது அந்த கைவிடப்பட்ட அந்த அனாதை பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இப்படி 3 வடிவங்கள், அதில் குறிப்பாக லிமரைக்கு சென்றியும் மாதிரிலாம் ரொம்ப பின்னாடி வந்த வடிவங்கள் தமிழுக்கு. இப்படியான இந்த புதுக்கவிதை வடிவங்களின் வழியாக தமிழ் சமூகம் சார்ந்த சிந்தனைகளை கவிஞர்கள் பலர் இதற்குள்ளாக கடத்தி வருகிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. இந்த வடிவங்கள் தமிழ் கவிதை வடிவங்களின் மிகச்சிறந்த வரவு என்றே நாம் சொல்ல முடியும். வாசிங்க. நன்றி. வணக்கம்.